श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्येयश्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति गुरुभ्यस्तमोवाकमधीमहे प्रणीमहे चतुराद्यो दम्पती जगदाम्बती शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्या पारिषद्याः परश्रुतम् विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षयनन्तमाश्रिये व्यासं वसिष्ठनत्सारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदातन्दपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्वर्णमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हरत्यगमशेषं यो हरिरित्तभिजं स्तुतः அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ. அடுத்தது 74வது அத்தியாயம், உபரிச்சர வசு அசுர சம்வாதம் அப்படின்னு. இதுல உபரிச்சர வசு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கும் அசுரங்களுக்கும் நடந்த சம்வாதம் இது. விஸ்தாரமாக இது இருக்கு, ஒரு பெரிய கதை ஒன்று இருக்கு இதுல, சரித்தம். இதுல இருந்து நிறைய ஸ்லோகங்களை எல்லாம் நம்ம ஆச்சாரியர் எல்லாம் எடுத்திருக்கா, சுவாமி தேசிகனும் நிறைய விஷயம் எடுத்திருக்க, அதனாலே நமக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாயம் இது. சதானீக உவாச்ச குர்வன் பக்திம் ஹிருஷிகேசே மாணவோ பிருகுநந்தன நிர்வாணம் சமவாப்னோதி யாதிசம் தத்வதஸ்வமே திருஷ்யந்தே புருஷா பக்திமுத்வகம் தோஜனார்தனே ததாப்பியநேக தேகார்த்தி மனஸ்தாபாது ராமுனே ஸ்மிருதமாத்திர சுரேந்திரஸ்ய யோர்த்திகா மதுசூதனஹ தஸ்யாபி கர்மாபிரதா துக்கபாஜ கதம் நதாஹ. இப்ப சதானீகர் சௌனக மகர்ஷிகிட்ட கேட்கிற, பகவானை எந்த விதமாக நாம தியானம் பண்ணால் எந்த விதம் ஒரு துக்கமும் இல்லாம நாம சந்தோஷமா இருக்கலாம், துக்கம் இல்லாமல் சம்சாரத்தை சந்தோஷமா இருக்கலாம் மாத்திரம் இல்ல, அதாவது பகவான் மயமாகவே ஆகணும். நம்ம பகவான் மயமாகவே ஆகணும்னா பகவானையே நினைச்சு நினைச்சு நம்மளுடைய சுக துக்கங்கள், நம்முடைய விருப்பு வெறுப்புகள், வேண்டுதல் வேண்டாமைகள் இதெல்லாம் தெரியாமல் பகவானே தெரியும்படி ஆயிடும். அப்படிப்பட்ட பக்தி எல்லாம் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்? ஏன்னா லோகத்துல நம்ம எப்படி பாக்குறோம்னா நிறைய பக்தி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கா, ஆனா அவள்லாம் அதுக்காக கஷ்டப்படாம இருக்காள், சுகப்படுறாம இருக்காள். பக்தி இல்லாதவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் இவனுக்கும் இருக்கு, பக்தி இல்லாதவனுக்கு என்ன சுகம் இருக்கோ அந்த சுகமும் இவனுக்கும் இருக்கு. அப்போ சுகதுக்கங்களை அனுபவிப்பதிலோ மற்ற லௌகிக விஷயங்களிலோ பக்தி உள்ளவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் எதுவும் தெரியல. அப்ப என்ன தெரியுது கேட்டா, சாதாரணமா பக்தி பண்ணா போறாதுன்னு தெரியுது. நிறைய நல்ல பக்தி இருந்தாதான் அதுக்கான ஒரு வித்தியாசம், ஒரு வைலட்சண்யம் அப்படிங்கிறது தெரியும். இல்லாட்டா எல்லாரும் மாதிரிதான் இன்னும் இருந்துட்டு இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்போ பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவர்கள், பகவானையே நினைச்சுட்டு இருக்கிறவர்கள், அவர்களும் துக்கத்துல இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கச்ச இதுல எந்த மாதிரியான பக்திங்கிறது நமக்கு தேவை அப்படிங்கறத தெரிவிக்கணும் அப்படின்னு சதானிகர் கொண்டு. சவுனக்கு உவாச்சா தத்யுக்தோஜம் அனுப்பிரஸ்னா மகாராஜ சுனுஸ்வதம் யதா பிருஷ்டம் இதம் சம்யக்கு கத்தியமானம் யதா கிலம். அப்ப சவுனகர் சொல்ற, மகாராஜரே இந்த மாதிரி கேள்வி நீர் தான் கேட்க முடியும், ஏன்னா இவ்வளவு ஆச்சரியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கு, அதுல என்ன விஷயம் எப்படி சொல்லணுமோ அப்படி நான் சொல்றேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். பிருத்திவியும் ரத்ன பூர்வாம்யா கிருஷ்ணாய பிரயச்சதி பிருத்திவியும் ரத்தகம் பூர்ணாம் யஹ் கிருஷ்ணாய பிரயச்சதி தஸ்ய அப்பன்ய மனஸ்கஸ்ய சுலபோன ஜனார்தனஹ நாராத்யதே சிதோதா நேர்ன ஹோமைர் பாவ வர்ஜிதைஹி ஐகாத்யம் புருஷேர்யாதி தன்மையேரேவ மாதவஹ. ஒருத்தன் தானம் பண்றான்னு வச்சுப்போம், நிறைய தானம் பண்ணா கூட அவனுக்கு வந்து பகவான் கிருஷ்ணன் கிட்ட மனசு அப்படிங்கிறது வரலைன்னா அப்ப அவன் பக்தி பண்ணது அர்த்தமாகாது. அதாவது என்ன கேட்டான்னா,
கிருஷ்ணன் கிட்ட மனசு பக்தி செய்தல் அப்படிங்கன்னா பகவானை நினைத்து வெறும் அனுஷ்டானங்கள்லாம் செய்தல் அப்படின்னு அர்த்தம் இல்ல. பகவானை நினைத்து நாம் வந்து பிரீத்தியாக அனுஷ்டானங்கள்லாம் பண்றோம், தானங்கள்லாம் பண்றோம். அழகா சொல்ற பிருத்திவியும் ரத்ன சம்பூர்ணம், இந்த பிருத்திவி பூமி முழுக்க ரத்தன நிறைத்து அதை அப்படியே தானம் பண்ணா கூட அவன் எந்த மனசுல தியானம் பண்றான்னு பார்க்கணும். தஸ்யாபி அந்ய மனஸ் கஷ்யா, அவன் வேற மனசுல வச்சுன்னு தியானம் பண்ணான்னா அப்போ அவன் பக்தி பண்ணதா அர்த்தமாகாது, அவனுக்கு சுலபமாக ஜனார்தனனே அடைய முடியாது. பின்ன என்ன அப்படின்னு கேட்டானா, வெறும் தானம் வெறும் ஹோமம் இப்படி பாவம் இல்லாமல் தானமோ ஹோமமோ யாகமோ நித்திய கர்மா அனுஷ்டானமோ இல்ல திருவாராதனமே தான் ஆகட்டும், பகவான் திருவாராதனமே கூட, பகவத் பாவம் அப்படிங்கிறது எந்த அளவு நமக்கு இருக்குன்னு பார்க்கணும். அது குறைஞ்சதுன்னா அப்ப பக்தியும் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு வந்து நல்ல பலன்கிறது கிடைக்காது. நல்ல பூர்ணமான பகவத் பாவம் நிறைஞ்சு பண்ணாதான் ஐகாத்மியம் பகவன் மயமாக ஆக முடியும். சுகதுக்கங்கள்லாம் இல்லாமல் எந்த விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லாமல் ஆகணும்னா அந்த மாதிரியான பாவம் மனசுல இருக்கணும். எந்த கர்மானுஷ்டானம் பண்ணாலுமே சுருயத்தேஜபுராக்கியாதோ ராஜா உபரி ஜரோ வசுஹு இயாஜ சுபகூன் யஜான் ஸ்ரத்தா பூதேனதே சேததா ச விப்ரசாபாத் ராஜர்ஷி கஸ்மின்சித் காரணாந்தரே ஆகாசசாரி சகசா பிரவிவேசதரசாதலம். இதுக்கு முன்னாடி ஒரு ஐதிஹ்யம் ஒன்று சொல்றேன். உபரிச்சரன் அப்படின்னு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார், அவர் வசு வசு தேவர்கள்ல ஒருத்தார். அப்போ நிறைய யாகங்கள்லாம் பண்ணார், ரொம்ப சிரத்தையோடு கூட பண்ணார், ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடியவர். அப்படியே போயின்னு இருக்கும்போது நடுவுல கீழே ஒரு மகரிஷி ஒருத்தர் இருந்தார், அவருக்கு மேல இவர் சஞ்சாரம் பண்ணார், அதுவே அபசாரம் ஆயிடுத்து. அதனால அவருடைய சாபத்தினாலதான் மகரிஷி இருந்தான்னா கீழ் வந்து இறங்கி சேவிச்சுட்டு பிரதட்சம் பண்ணிட்டு போனோம். யாரா இருந்தாலுமே மகான்கள் இருக்கான்னா பட்டுங்க இறங்கி இருந்து கைகூப்பி சேவிச்சுட்டு போனோம். இவர் மேல போயின்னு இருந்தார், அதனால அவருடைய சாபத்தினால இவர் வந்து ரசாதலம் பாதாளத்தை போய் விழுந்துட்டார். ஆனா அங்கேயும் இருந்து பகவானை தியானம் பண்றாரு, ஏன்னா அவர் பாகவதரான படினாரு. ரசா தலமனு பிராத்தஸ்ததாபி ஜகத பிரபும் துஷ்டாவ தன்மயோ பூத்வா திவ்யர் மந்திரேர் ஜனார்தனம். பகவான் மயமாகவே இவர் ஆகிண்டு பகவானே நடிச்சுண்டு திவ்ய மந்திரங்கள்னாலே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி தியானம் பண்ணிட்டு இருக்கார். தேவானாமேடயஜாம் சேர் யஜ்ஜி பக்ஷ விவர்தன சேதிராடி தைத்தியானாம் மதிராசி திருசாத்திலே அனேன் விவிதைர் யஜ்ஞை தற்பித சேசேஸ்வர ஜகான தைத்தியான் வஜ்ஜோயம் பிராப்தோஸ்மத் கோச்சரம் விபுஹு இதி சம்மந்ததே தைத்தியாஹ. அந்த சமயம் அசுரர்கள்லாம் இவனோட சண்டை போட வந்தார்கள். இவன் பாதாள லோகத்துக்கு வந்துட்டு படினால் ஏதோ சாபம் கிப்பம் பாதாள லோகத்துக்கு வந்துட்டான்னு உடனே இவன் பக்கம் வீக் ஆயிடுத்து நினைச்சுட்டாவா, உடனே இந்த சமயம்தான் இவனை ஜெயிக்கிறதுக்கு சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாதாள லோகத்துக்கு வர ஆரம்பிச்சா. இவனோட எதுக்கு சண்டை அவளுக்கு அப்படின்னா, இந்த உபரிஜர் வசு அப்படிங்கிறவர் தேவர்கள் பக்கத்தை சேர்ந்தவர், அதனால யுத்தம்னு வந்ததுன்னா தேவர்கள் பக்கம் அவர் இருப்பார். அதனால இவர் இங்கே ஒழிச்சுடலாம், இந்த சமயம் தான் நிறைய தனியா இருக்கார் பாதாள லோகத்துல இருக்கார், அதனால ஜெயிச்சு விடலாம் அப்படின்னு அசுரர்கள்லாம் அங்க வந்தா. ஆனால் ஜெயிக்க முடியல. பரமா அமர்ஷதம் யுக்தாக ததஸ்தே சேதி புங்கவம் அந்தும் நசே குஹு சஸ்திரைஸ்து எத்திரமன் தோப்பி பார்த்திவம். நிறைய ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வந்தா, பல விதமான ஆயுதங்கள் கத்தி வில்லாம், ஆனா என்ன பண்ணாலும் அவனை கொல்ல முடியல. அவர் அப்படியே உட்காந்துருக்கார், யாரு உபரிதேர் வசுங்கிறவர். சச்சாபி வசு ராசீனாக கேசவார்பிதமானதா ஜஜாவ மந்திர ஜஜாப மந்திரம் ஓங்காரம் பிரணவம் துவாதசாட்சரம். துவாதசாட்சர மந்திரம் பிரணவத்தோடு கூட இருக்கும், அதை சொல்லிட்டு இருக்கார் வாயில. மனசுல பூர்த்தியாக பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்க, யார் வந்து அடிக்கிறா போறா எதுவுமே அவரை எதுவுமே பாதிக்கல. ததர் சச விஸ்வேசம் தியானாவஸ்தித மனசா கிருத்வான்ன விஷய தியாகித்தம் அத்தியந்த நிச்சலம். மனசுல பகவானை தவிர வேற விஷயம் எதுவுமே நினைக்காதபடினால அவரை பொறுத்த வரைக்கும் வேற எதுவும் இல்லை. அது இருந்தாலும் இல்லை, நடந்தாலும் நடக்கல, அடிச்சாலும் அடிக்கல, யார் விசாலும் வெய்யலங்கிற மாதிரி நிலையில இருந்துட்டாரு. அப்படியே பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு. ததோ அந்தரிய அமிரூபேன பிராகிருதேன சம்ஸ்திதம்
பிரம்ம விஷ்ணு சிவானாம் ஸ்வரூபை சம்சிதம் திரிதா. அப்படியே கண்ணை மூடிட்டு பகவானே தியானம் பண்ணி நினைச்சிருந்து கடைசியில எல்லாமே பகவான் ஆயிட்ட அப்படின்னால பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற வித்தியாசம் கூட அவருக்கு தெரியல. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமே பகவான் தான் இருக்கான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சேன். அது மாதிரி பிராகிருத வஸ்துல லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துகள்ல கூட வித்தியாசம் தெரியல. ஏன்னா அதுக்குள்ளயும் பகவான் தான் இருக்கான். இவர் தனக்குள்ளயும் பகவான் இருக்கான்ங்கிறத உணர்ந்தவர் வெளியில இருக்கிற பதார்த்தங்கள்லயும் பகவான் இருக்கான் அப்படிங்கறத நன்னா உணர்ந்துட்டார். புனச்ச தேவ கந்தர்வ சித்தாதி மனுஜாதிஷு ஸ்தாவராந்தேஷு பூதேஷு சர்வே ஸ்வேவ சமாஸ்திதம் அப்படின்னு. தேவர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் ஸ்தாவரங்கள் மிருகங்கள் எல்லாருக்குள்ளயும் பகவான் தான் இருக்காங்கன்னு பகவானே அவர் பார்க்க ஆரம்பிச்சார். சர்வத்த திருஷ்டா தந்தேவம் ஆத்மன்ய புச்ச சர்வகம் சர்வஞ்ச தன்மையன் திருஷ்டா வீரராம சமாதிதாக. மொத்தமும் பகவான் தெரிஞ்சுட்டு இருக்கார். தனக்குள்ளயும் பகவான் இருக்கான் அப்படிங்கறத பூர்ணமா தெரிஞ்சுட்டார். அதனால அந்த பகவானையே நினைச்சுண்டு பகவானையே பார்த்துண்டு ஒரு சமயம் அப்படியே மெதுவா அவர் தியானத்திலையும் கண்விச்சார். அப்ப எதிர்க்க பார்த்தா அசுரர்கள் நிக்கிறா கையில ஆயுதங்கள் எல்லாம் வச்சுண்டு. வினிவேசத்தோ பசியது அசுரான் உத்யதாயுதான் தான் சதிருஷ்டா கிரகீதார்க்ய ஏகைகஸ்யாபி பார்த்திவஹ பாத்ய பூர்ணேன விதினாம் பூஜையாமாச பக்திமான். அவ வந்திருக்கிறத பார்த்த உடனே உடனே அவர் வந்து அவளுக்கு உபசாரங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு அர்க்கியங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சு அவளை ரொம்ப நாய் தாக்க வச்சுட்டேனே, நீங்களா எப்ப வந்துக்கலாம் என் இடத்துல என்ன தேதி வந்திருக்கீங்களே அப்படின்னு அவளுக்கு சுவாகத்தம் சொல்லி வரவேற்கிறேன். பிரதாதம் குரு பத்ரம் வோ பகவான் ஜெகதபதி வாசுதேவோ பயான் பிராப்தா மம அனுகிரக காமியா. நீங்களாம் எனக்கு கட்டாயம் அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா பகவத் ஸ்வரூபம் நீங்களாம் பகவான் வாசுதேவரே நேரம் வந்திருக்காரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வந்திருக்கோங்கோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய இந்த உபசாரத்தை எல்லாம் ஏத்துக்கணும்னார். இத்தம் சேதிராஜவாசௌ ஏகைகசியதானவான் பூஜையாமாச பாத்தியாதி நிவேத்திய வசசா ததா. இப்படி வெறும் வாயால சொல்றதோட மொத்தம் இல்ல, ஒரு ஒருத்தருக்கும் அர்க்கியம் பாத்தியம் சமர்ப்பிக்கிறார். இவர் ஒரு ஒரு அசுரர்கிட்டையும் போய் நான் அர்க்கியம் சமர்ப்பிக்கிறேன் பாத்தியம் சமர்ப்பிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். தேபிதம் சேதிராஜானம் பிரபச்சு அசுராஸ்ததா கொ வாசுதேவோ திரயம் பிராத்தா தாக்காயினிசிதாக. ஒருத்தையும் போய் நீர்தான் சாட்சாத் பகவான் வாசுதேவன், நீங்க வந்திருக்கீர் எனக்கு அனுகிரம் பண்ணணும் வந்திருக்கீர் அதே அனுகிரகம் பண்ணணும் நான் அக்கிய பார்த்து சமர்ப்பிக்கிறேன்னா அசுராளுக்கு பொறுக்கல. யார் வாசுதேவன், எங்க இருக்க வாசுதேவன், நாங்கெல்லாம் அசுரா வந்திருக்கோம் சும்மா எங்க கிட்ட வந்து வாசுதேவன் வாசுதேவன் பைத்த பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். இத்தேவம் வதத்தோ தைத்தியான் ச ஜகாத புனர் வசு பிரணாமனம் ரோ ராஜேந்திர சர்வதரிசி மகாமதி வாசுதேவோ ஜெகத் சர்வம் எச்சேங்கம் எச்ச ஜேங்கதி பிரம்மாதிஷுத்னாந்தேஷு சவைக்கு ச ஏவைகோ ஜகத்குரு. அவளை பார்த்து கை கூப்பின்னு ராஜா சொல்றார். உபரிஜர் வசு ராஜா இந்த ஜெகத் மொத்தமுமே வாசுதேவன் தானே, எங்க வாசுதேவர், யார் வாசுதேவன்னா யார் வாசுதேவன் இல்லைன்னு சொல்றேன் நான் கேட்கிறேன், யார் பகவான் இல்லை, சேத்தனா சேத்தன வஸ்து எல்லாமே பகவான் தானே. பிரம்மா கிட்டேந்து ஆரம்பிச்சு பிரம்மாதி திருணாந்தேஷு புல் வரைக்கும் சாட்சாத் சதுர்முக பிரம்மாலேருந்து அனுப்பிச்சு புல் வரைக்கும் எல்லாமே பகவான் வாசுதேவன் தான். அப்படி வச்சு அவர் போய் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். அகம் பவந்தோ தேவாத்யா மனுஷ்யா பதவஸ்தேயம் தேவி தேவா ஜெகத் தாத்துர் வித்திரிக்தா நகேசவாத்து. நீங்களும் வாசுதேவன் தான், நானும் வாசுதேவன் தான், தேவர்களும் வாசுதேவன் தான், அசுரர்களும் வாசுதேவன் தான், சகலமுமே வாசுதேவன் தான், மிருகங்களும் மனுஷர்களும் எல்லாருக்குள்ளயுமே அந்தரியாமே பகவான் இருக்கான் அப்படிங்கிறத பெரும வாயால சொல்றது இல்லாமல் ஒரு உணர்ந்துட்டா இருக்கும். அதனால அவருக்கு எல்லாமே வாசுதேவனாகவே தெரியுது. தேனைவ மாயாவிததா வைஷ்ணவி பின்ன தரிசினி ஆஸ்வாங்கேஷு தேவோசோ பிரதர்சயதி சர்வசஹ தத்யூயம் அகம் அந்யச்ச எச்ச ஸ்தாவர ஜங்கமம் வாசுதேவாத்மகம் சர்வம் இது மத்வா நமோஸ்துவஹ. இன்னொரு விதத்துல பார்த்தா எல்லாமே அவனோட இதுதான், லோகமே அவன் சிருஷ்டிச்சதுதான். இங்க இருக்கக்கூடிய பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள்ல இருந்து வரக்கூடிய வஸ்துக்கள் இது எல்லாமே அவனுடையது தான். எல்லாத்தையும் அவன் தான் சிருஷ்டிக்கிறான், எல்லாத்துக்குள்ளயும் அவன்தான் அந்தரியாமியக்கான். உங்களையும் சிருஷ்டித்தவன் அவன்தான், என்னையும் சிருஷ்டித்தவன் அவன்தான், உங்களுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான், எனக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான். அப்ப என்ன பண்ணாலும் சரி அவனை தவறு வேற கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா வஸ்தையும் சிருஷ்டிக்கிறனும் அவன் தான், அதுக்குள்ள அந்தரியாம இருக்கணும் அவன் தான் அப்படின்னா அப்படின்னா. அதனாலே என்னை பொறுத்தவரை எல்லாமே வாசுதேவன், வாசுதேவாத்மகம், வாசுதேவன் பகவான் உள்ளுக்குள்ள இருக்கோ இல்லையோ
அப்ப உங்களை நான் என்ன பண்றேன்னு கேட்டா நமோஸ்துவஹா, உங்களை பார்த்தா சேவிக்கணும். அதனாலதான் உங்களுக்கு நமஹா நமஹான்னு சொல்றேன், அர்க்கியம் சமர்ப்பிக்கிறேன், பாத்தியம் சமர்ப்பிக்கிறேன். நீங்களாம் சாட்சாத் பகவானே வந்திருக்கேன். யார் பகவான், எங்க இருக்காரு, எப்படி வந்திருக்காரு, நாங்க வேற எல்லாம் நினைக்க வேண்டாம். பகவான் இல்லாட்டா நீங்க கிடையாது, எந்த வசுவுமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் மரம் ஆனாலும் சரி, கடல் ஆனாலும் சரி, பூமியா மண் ஆனாலும் சரி, மனையா மலை ஆனாலும் சரி, எல்லாருக்குள்ளயும் வாசுதேவன் இருக்கான், உங்களுக்குள்ளயும் இருக்கான். இத்யுக்தா ஸ்தேனதே தைத்தா நசக்தா முனதேஸ்வரம் எத்திர வந்தோபிதம் ஹந்தும் பிரயயுஸ்வான் அதாலயானு தத புரோஹிதம் சர்வம். இவர் சொல்றதெல்லாம் ஏதோ கதை கேட்கிற மாதிரி கேட்டிருந்தா, அவளுக்கெல்லாம் சரியா புரியல. வந்த காரியம் அவரை கொல்லணும், ஆனா என்ன பண்ணாலும் கொல்ல முடியல. ஒரு வாட்டுக்கு பேசிட்டு இருக்காரே தவிர கத்தியால அடிச்சா கூட ஒன்னும் நடக்கல. உன்னைவாள் என்ன பண்ணா, சரி நம்ம ஆத்துக்கு திரும்பி போயிடலாம் கிளம்பிட்டான். அங்க அவளுடைய ஆச்சாரியரா இருக்கிறவர் சுக்கராச்சாரியர், அவரை பார்த்து பேசுறார். ததா புரோஹிதம் சர்வே காவியம் நீதி விசாரதம் சமேத்தியதே யதாவிருத்தம் சர்வமஸ்மே நிவேதயன்னு. சுக்கராச்சாரியருக்கு சகல நீதிகளும் தெரியும் பெயர், ரொம்ப பிரசித்தமானவர். அதனால அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாலாம். என்ன சொன்னா, அசுரா ஊச்சுகு அஸ்மாக்கம் அத்தியந்தரிபுரையும் பிராத்தோ ரசாதலம் தேவானாம் பகிர் பிரம்மன் யஜ்வா சேதிபதி ருசுகு அஸ்மத்பக்ஷக்ஷயா இவ தேவானாம் பக்ஷவர்தன தத்ர யத் பிரதிபத்தவியம் தன்னோ புரூஹி மகாமதே. சுக்கராச்சாரியத்தை கேட்டார், நமக்கெல்லாம் அத்தியந்த ரிப்பு அத்தியந்த சத்ருவா இருக்கக்கூடியவர், தேவர்கள் பக்கமே இருக்கக்கூடியவர் ஒருத்தார், தேவர்களுக்கே உபகாரம் பண்ணுவார், சேதி சேதி ராஜா வசு அப்படிங்கிறவர். உபரிஜர் வசு இருக்கும் இல்லையோ, வசுங்கிற வசுக்கள்ல ஒருத்தர்னு சொன்ன, வசுக்கள்ல ஒருத்தர் இல்ல, வசுங்கிறது அவருடைய பெயர். சேதி ராஜங்க சேதி தேசம், அவருடைய தேசம், அந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கார், தெற்கதான் தெற்கு தேசம். அவருக்கு உபரிச்சரர் அப்படின்னா ஆகாசத்திலே சரிக்கக்கூடியவர்னு அர்த்தம், ஆகாசத்துல அப்படியே அவர் விமானத்துல போகக்கூடியவர், அதனால அவருக்கு உபரிச்சரர் அப்படின்னு பெயர். வசுங்கிறது அவருடைய எழுப்பெயர். அதனால அதை வச்சு இந்த வசு இருக்கானே நம்ம பட்சத்துக்குள்ள, எதிர்பட்சத்துல இருக்கக்கூடியவன். அவன் திடீர்னு பார்த்தா தபஸ் எல்லாம் பண்றான், இவன் தபஸ் பண்ண பண்ணா பயமா இருக்கு. ஏன்னா பலம் இவளுக்கு கூடித்துன்னா அடுத்து தேவர்களுக்கு தான் உபயோகப்படுது, நமக்கு உபயோகப்படாது. அப்ப என்ன பண்ணணும், அவனை கொல்ல முடியுமா, என்ன பண்ணலாம்னு கேட்கறான் சுக்கராச்சாரியர் கிட்ட. சுக்கர உவாச்ச ஸ்வகோச்சரமரி பிராப்தா சத்ருபக்ஷோபகாரக ந ஹந்தவியா இது கோ நீதிமான் பிரதேசியதி. சரிப்பா நீங்க ரெண்டு விஷயம் சொல்றவங்க, ஒன்னு சத்ரு பட்சத்துக்கு உபகாரம் பண்றான், தேவர்கள் பட்சத்துக்கு உபகாரம் பண்றான் அப்படின்னு சொல்றவங்க, ரெண்டாவது அவரே உட்காந்து இந்த சத்ருவா இருக்கக்கூடியவன் அவனே உட்காந்து ஏதோ தியானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்றவங்க. ஒரே வழிதான், அவனும் கொல்ல வேண்டிய, யாரா இருந்தாலும் சத்ருனா கொல்லணும், சத்ரு பட்சத்துக்கு உபகாரம் பண்றானாலும் கொல்லணும் தான், கொல்ல வேண்டான்னு எந்த சாஸ்திரமும் கிடையாது, இதெல்லாம் வந்து ராஜ தர்மம் தானே, அதனால அவசியம் கொள்ள வேண்டியதுதான். தஸ்மாத் பிரகிஷ்ய திவ்யானி சர்வாஸ்திரான் யமர அர்த்தனாக நிபாதயத்தம் கத்வா செய்திராஜம் சுகோச்சரே. ஒண்ணும் பண்ண வேண்டாம், உங்க நீங்க இருக்கிற இடத்துல பாதாளத்துல வந்துட்டார், தன் இடத்துக்கு வந்தா யாரா இருந்தாலும் கொண்டுடும், சத்ரு தன் இடத்துக்கு வந்துடணும் கொண்டுடலாம், எல்லா ஆயுதத்தையும் எடுத்துக்கோங்க போய் கொண்டுடுங்க, இதுல என்ன கேள்வி என்ன. அப்பதான் அவசரா சொல்ற, நீ சொல்லிட்டு இவர் சொல்லவுமா, நாங்க எத்தனையோ பண்ணி பார்த்தோம், அவர் அவருக்கு மரணம் வரலங்கிற. அசுரா ஊச்சு சர்வமே தன் மகாபாக தஸ்மின் அஸ்மாபிருத்தியதை திருதன்னு சகிதோ ஹந்தும் நிதியத் நோபி வார்த்திவஹா. சரி நாங்க சண்டை போட்டா அவரும் பதிலுக்கு சண்டை போட்டானா பரவாயில்ல, அவர் வெறும் உட்காந்துருக்காரு, சண்டையும் போடல, கையை கூட அசைக்காம உட்காந்துருக்காரு, ஆனா எங்களால அவர் கொல்ல முடியல. அப்ப இது என்ன புதுசா இருக்கு, இப்படி கூட ஒரு தபஸ் உண்டா, யார் வந்து அடிச்சா கூட அவருக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு ஒரு தபஸ் உண்டா. அசுரர்களும் எத்தனையோ வரவெல்லாம் கேட்டிருக்கா, இந்த மாதிரி வரலாம், யாரும் யார் என்ன எத்தனை அடிச்சாலும் எனக்கு வலிக்க கூடாது, எனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்கலையே. கிம் தத் யோக பலம் தஷ கிம்பா ஜப பலம், என்ன இவர் என்ன யோகம் பண்ணாரா, தபஸ் பண்ணாரா, ஜபம் பண்ணாரா, இவருக்கு எப்படி இந்த பலன் கிடைச்சது, இதெல்லாம் இவனுக்கு சொல்லணும்னு சொன்னான் அசுரால்லாம். அப்ப சுக்கராச்சாரியர் சொல்றார், சுக்கர உவாச்ச நித்யம் சஞ்சிந்தையத்தேஷா யோகயுக்தோ ஜனார்தனம் சாஸ்திர ரக்ஷா பராமன்ய ஏகோ ஹினஸ்தியச்சுதாசிரியம். அப்ப இந்த உபரிச்சர வசூ பத்தி எனக்கு என்ன தெரியும், சுக்கராச்சாரியர் சொல்றார், உபரிச்சர வசூ பத்தி எனக்கு என்ன தெரியும், நீங்களாம் போய் 10,000 வருஷம் தபஸ் எல்லாம் ராவணன் பண்ணான், கும்பகர்ணன் பண்ணான், அப்புறம் ஹிரண்ய கசிபு பண்ணான்னு சொல்லு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல, தபஸ் பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு வரல, ஒன்னே ஒண்ணுதான்
நித்தியம் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து. சமயம் கிடைக்கிற போதெல்லாம் அதுவே பெரிய ரக்ஷா அவனுக்கு. அதை காட்டில பெரிய பாதுகாப்பு என்ன வேணும்? 10,000 வருஷம் தபஸ் பண்ணி ஏதோ ஒரு வரத்தை வாங்கணும்னு அது பாதுகாப்புன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. உண்மையான பாதுகாப்பு இவங்க கையில தான் இருக்கு. ஏன்னா நீங்க வாங்கின வரத்திலையும் கடைசியில் லூப் ஹோல் ஏதாவது இருக்கு. ஆனா இது உண்மையான பாதுகாப்பு, விஷ்ணுவே கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு இது. சாஸ்ய பராரக்ஷாமன்யே, இதுதான் உயர்ந்த பாதுகாப்பு. யார் போய் பகவானை ஆசிரியிருக்கான்னு அவனை யாரும் கொல்ல முடியாது. கீர்த்தித சம்ஸ்மிருதோத்யாத பூஜித சம்ஸ்ததா ஐகிகாம் உஷ்பிகீம் ரக்ஷாம் கரோதி பகவான் ஹரிஹி. பகவான் இந்த பலனை கொடுக்கறார், அந்த பலனை கொடுக்கறாருலாம் இருக்கட்டும், முதல்ல ரக்ஷாம் கரோதி, ரக்ஷையை கொடுக்கறார். இந்த லோகத்திலையும் ரக்ஷா, மேல் லோகத்திலையும் ரக்ஷா. பகவானை குறிச்சு கீர்த்தனமோ ஸ்மரணமோ தியானமோ பூஜையோ ஸ்தோத்திரமோ எது பண்ணாலும் சரி, பகவான் கொடுக்கக்கூடிய பலன் ரக்ஷா அப்படிங்கிறது. பெரிய பெரிய ஆபத்திலேருந்து காப்பாத்தரான் அப்படிங்கிறது. எத் துர்லபம் எத் அப்பிராபியம் மனசோ என் நகோதரம் ததப்பிரார்த்திதம் தியாதோ ததாதி மதுசூதனா. நம்மளாம் கேட்டிருக்கவே மாட்டோம் ரக்ஷா வேணும்னு. ஏன்னு கேட்டான்னா நமக்கு ஏதாவது ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சாதானே, வரக்கூடிய ஆபத்துங்கிறது நமக்கு தெரியாதே. ஆபத்து வந்ததுன்னா தான் நமக்கு தெரியும், ஐயோ ஆபத்து வந்துருத்தேன்னு தெரியும். நாளைக்கு ரோகம் வரப்போறது அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியாது நமக்கு. நாளைக்கு எங்கேயா கழிவு வந்து அடிபட போறோம் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியாது. நாளை அது வந்து நம்ம அந்தந்த துக்கங்கிறது அது வந்து வரச்சதான் தெரியுமே தவிர அது வரத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியாதே. ஆனால் நம்ம விஷ்ணு தியானம் பண்ணி வச்சிருந்தா அந்த ஆபத்து வந்தாலுமே பகவான் வந்து ரட்சை கொடுப்பான், அந்த ஆபத்து நமக்கு பாதகமாகாத ரீதியில பார்த்துப்பான். அதனால அப்படிப்பட்ட ஒரு ரக்ஷா அப்படிங்கிறது அவனுக்கு இருக்கு. பிரார்த்தனை பண்ணாமலேயே பகவான் வந்து இந்த ரக்ஷையை பண்றான் அப்படின்னு. நம்மளே ஆச்சரியமாக இங்கிருந்து கிளம்பி வெளியூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பகவானை தியானம் பண்ணிட்டு போறோம். எங்கேயா ஊருக்கு கிளம்பி போனோம்னா கேசவா அப்படின்லாம் சொல்லிட்டு போகணும், அப்புறம் சௌக்கியமா போய் சேர்ந்துடுறோம். அப்ப தியானம் பண்ணதுக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டா, நடுவுல என்ன கெடுதல் வந்திருக்குமோ எப்படி பகவான் காப்பாத்தினோ நமக்கு தெரியாது, அதுவும் வந்துட்டோமோ இல்லையா, அதுதான் பெரிய பலன். ஏன்னா நடுவுல கேள்வி வந்து அடிபட்டு ஏதோ ஒண்ணு பண்ணணும்லாம் இருந்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் இல்லாம நமக்கு வந்திருக்க பகவான் ஒழுங்கா ஊருக்கு அனுப்பிச்சுட்டான்னா அதுவே பெரிய பலன். அந்த மாதிரிதான் எல்லாமே. சரீர ஆரோக்கியமத்தாம்ச போகாம்சைவ அனுசங்கிகான் ததாதி தியாயதாம் நித்யம் அபவர்க பிரதோஹரிஹி. மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய பகவான் கூடவே இதெல்லாம் ஆனுஷங்கிக பலமாக இதெல்லாமும் கொடுக்குறான். ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் ஆனுஷங்கிக பலம் அப்படின்னா நம்ம கேட்காமையே பகவான் கொடுக்குறான், இனாமாக கொடுக்கக்கூடிய பலன். அப்போ இந்த ஸ்லோகங்கள்ல ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம், ஆச்சாரியெல்லாம் நிறைய எடுத்திருக்கா. அதெல்லாம் எது இதம் செய்திராஜானம் ஹந்து மிச்சத ஜானவாக ததஸ்ய கேசவாச்சித்தம் உபாயேன அபநீயதாம். அப்ப அசுரர்களை பார்த்து சுக்கராச்சாரியர் சொல்ற, மிகப்பெரிய ரக்ஷையில இருக்கா இந்த சேதிராஜா. அதனால இவளை கொள்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, பகவத் சிந்தை அவருக்கு இருக்கும் இல்லையோ அதை மாத்தணும். முதல்ல பகவான் கிட்டேருந்து அவன் சிந்தையை மாத்துறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க, வேற வழி எதுவுமே கிடையாதுன்னு விட்டேன். சௌன கௌவாச்ச ததஸ்தே தத்வச்ச சுத்வா தானவா குருபுங்க பிரம்மரூப பிரதி சன்னா ஜக்மூரியத்த ஸ்திதோ வசு. சரின்னு சொல்லிட்டு அசுராலும் சரி அப்படியானா அவன் மனசு மாத்தணும் அவ்வளவுதானே, அதை பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, தபஸை கலைக்கிறதுக்கு அப்சரஸ்திரிகள்னா அந்த மாதிரியான வழியில இறங்கல, அப்சரஸ்திரிகளை காமிச்சு தபஸை கலைச்சேன். ஏன்னா அவங்ககிட்ட அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும். அவரை அந்த உபரிதர் வசு ராஜாவை ஏமாத்த முடியாது. அவருக்கு காமம் மோகலை அப்சரஸ்திரி யாராவது முன்னாடி போயிட்டு இருந்தா, இவர் போய் நீங்க தான் சாட்சாத் பகவான் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்வாரா இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயும் நாராயணனை பாக்குறவ, அதனால அவரை ஏமாத்துறதுக்கு ஒரே வழிதான். இவாளும் பாகவதாளாக வேஷம் போட்டுருந்தான், பகவான் பக்தாளாக வேஷம் போட்டுருந்தான். அங்க நேரம் அவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். அண்ணா திருமண்கள்லாம் இட்டு வந்து பளிச்சியாக பகவான் நாமாவை சொல்லிட்டு அழகா போயிட்டான். ததுருசிஸ்தே மகாத்மானம் பிரணதம் சேதி புங்கவம் கிருத பூஜம் ஜெகத் தாது வாசுதேவச பார்த்திவம். அவகத சேதிராஜன் அப்பதான் பகவானுக்கு திருவாராதனங்கள்லாம் பண்ணிட்டு அவர் உட்கார்ந்துருக்க. சம்ஸ்துதா உத்யதவும் சாந்தம் சர்வத்ர சமதர்சினம் கிருஷ்ணார்பித மனோவிருத்திம் ஜானுப்யாம் அவனிங்கதம். அதான் திருவாரங்கள்லாம் பண்ணி முடிச்சா கடைசியில ஸ்தோத்திரம் சொல்லணும்னு இருக்கு. நம்ம சாத்தோடைய பண்றோம் இல்லையோ, சித்திரஞ்சிறுகாலையை சொல்லி
அந்த மாதிரி கடைசியில ஸ்துதி சுகானி ஸ்தோத்ராணி நம்ம அண்ணா சுகமா இருக்கக்கூடிய கேட்கறதுக்கே சுகமா இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள்லாம் நிறைய சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணார், திருவாராதன ஆயிடு சொல்லியோ ராஜாவானவர் ஸ்தோத்திரம் பண்ணலான்னு உட்காந்த அப்படின்னு. கிருஷ்ணார்பித மனோவிருத்தியும் மனசு முழுக்க கிருஷ்ணன் கிட்ட அப்பிச்சுட்டார். ஜானுபியாமவன் இங்கதம் முட்டிந்தாள முழங்கால வந்து பூமியில வச்சு காலம் மடக்கிண்டு முழங்கால பூமியில வச்சு கை கூப்பிண்டு வினயத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்றாளாம். அது ஒரு வினயபாவத்துல அது ஒண்ணு உண்டு இல்லையோ, அந்த மாதிரி ரீதியில அவர் உட்காண்டிருக்கார். தம்சுன்னதாம் தேஷாம் துஷ்டாவ மதுசூதனம் தன் நாம ஸ்வரணோத்பூத புலகேதி புங்கவா. வந்திருக்கிற அசுரர்கள்லாம் வேற வேஷம் போட்டு வந்திருக்கா. அவ கண் இவ கண்ணு திரட்டம் பாக்க அவ கண்ணை முடினா அவ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவளை கேட்டுட்டே இருக்கா, மற்ற பேரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. அந்த பகவான் நாமஸ்மரணம் அப்படின்னு வரைச்சியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பகவானை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ண போறோம்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உடம்பெல்லாம் புலகாங்கிதம் ஆயிடுச்சு. மயிர் கூச்சி எடுத்து அந்த சந்தோஷம் அப்படிங்கறத அவர் முகத்திலையும் அவர் திருமேனிலையும் எல்லாத்திலையும் தெரியலாம். சதானி கௌவாஜ ஜகாதயம் சராதர்ஷி ஸ்தவம் கிருஷ்ணஸ்ய சௌனக சின்வதாம் தான வேந்திராணாம் தன்மேவாபகரம் வதா. ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணார். அப்ப இந்த இடத்துல சதானிகர் ஒரு கேள்வி கேட்கிறார் சௌனகர்கிட்ட, ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணார் ஸ்தோத்திரம் பண்ணார்னு கதையா சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன ஸ்தோத்திரம் பண்ணார். அதை நாங்களும் கேட்கிறோமே, அசுரால்லாம் கேட்டிருக்கா உங்களுக்கு. இவர் இப்படிப்பட்ட ஒரு பரம பக்திமானான ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணிருக்காருன்னா அந்த ஸ்தோத்திரம் விசேஷமா இருக்குமே, அதனால அதே எங்களுக்கு சொல்லணும்னார். சௌனக உவாச்சா சுணுய தேவதேவசிய விஷ்ணோர் அற்புத கர்மணஹ ஸ்தோத்திரம் ஜகாத ராஜாசௌ ரசாதலங்கதா. பசியம் சொல்றேனே, பகவானை குறிச்சு பாதாளத்துல இருந்துட்டு இந்த ராஜாவானவர் சொன்ன ஸ்தோத்திரம் என்னவோ அந்த ஸ்தோத்திரத்தை இப்ப சொல்றேன்ட்டா. வசுருவாச்சா இப்பதான் அந்த வசு அப்படிங்கிற ராஜாவானவர் ஸ்தோத்திரம் பண்றார். அவருடைய ஸ்தோத்திரப்ப நிறைய ஸ்லோகங்கள்ல இருக்கு. ஸ்தௌமி தேவமஜம் நித்தியம் பரிணாம விவர்ஜிதம் அவிர்திக்ஷயம் ஈசானம் அச்சுதம் பரமப்பரம் கல்பனாகிருத்தன அமானம் அனிர்தேசியமஜம் விபும் மூலஹேத்து மகேதும் துவாம் வாசுதேவம் நமாமியம் பரமார்த்தபர ஈரீசா சிந்தியதேய பிரஜாகரை தம் வாசுதேவம் ஈசேஷம் நமாமியத குணம் பரம் யஸ்மாதிதம் யத்ரசேதம் இதம் யோ விஸ்வோவியம் தம் வாசுதேவம் அவலம் நமாமி பரமேஸ்வரம் நமாமி நதோஸ்மி. அப்படிலாம் எல்லா ஸ்லோகத்திலும் வருது. அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்றேன், பகவானுடைய குணங்கள் அவனுடைய பெருமைகள் எல்லாத்தையும் சொல்றது. இந்த லோகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் உற்பத்தியோ நாசமோ இல்ல மாற்றங்களோ வளருதல் தேய்தல் இதெல்லாம் எதுவுமே இடாமல் அபிவிருத்தி க்ஷயம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியவன். அந்த மாதிரி கர்மாவனாலே வரக்கூடிய நாமங்கள் பெயர்கள்லாம் எதுவுமே கிடையாது பகவானுக்கு. நமக்கெல்லாம் கர்மத்தினாலே பெயர்ல இருந்து அறிஞ்சு எல்லாம் கர்மத்திலேருந்து வரும், அதெல்லாம் அதுவும் கிடையாது. அப்படி மகான்களாலே தியானம் பண்ணப்படக்கூடியவன், லோகத்துக்கெல்லாம் காரணமானவன், லோகத்துக்கெல்லாம் அந்தரியாமியாக இருக்கக்கூடியவன். ஞேயம் ஜாதாரம் அஜரம் புரோக்தாரம் பிரகிருதே போக்தாரம் பிரகிருதே பிரபும் புருஷஸ்வரூபிணம் தேவம் நதோஸ்தி புருஷம் புரும் பூருஷம் பரம் பிரதானாதி விசேஷாந்த ஸ்வரூபம் அஜமவ்யம் ஸ்தூலசூக்மயம் சர்வ வியாபினம் தம் நமாமியம் சிரஷ்டா பாலயிதா சாந்தே யச்ச சம்ஹார காரக த்ரைமனம் தம் த்ரிகுணம் நதோஸ்து புருஷோத்தமம். தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவனும் பகவான் தான், தெரிந்து கொள்பவனும் பகவான் தான், பிரதியை கடந்து அப்பால் இருக்கவனும் பகவான் தான், உலகத்தை சிருஷ்டிப்பவன் ரட்சிப்பவன் சம்ஹாரம் செய்பவன் வேதமயமாக இருக்கக்கூடியவன் எல்லாம் அந்த விஷ்ணு தான், அவனை சேவிக்கிறேன். ஆபிரம்மஸ்தாவராந்தே ச யோ ஜகத்யத்ர சம்ஸ்திதஹ வ்யக்தரூபீத ச தந்தேவம் நதோஸ்மி நதோஹம் விஷ்ணுமவ்யம் நமோ நமஸ்துதே தேவ ஜகதாம் ஈஸ்வரேஸ்வர பரமார்த்த பராசிந்த விகாத பரமேஸ்வர த்வம் ஆதிரந்தோ மத்யம் ச ஜகதோஸ்ய ஜகத்பதே ஜகத்வி ஜகச்சத்வம் ஜகத்ததோ ஜெகன்மவ. அழகா சொல்ற, இந்த லோகத்துக்கெல்லாம் நீதான் காரணம், மத்தியமும் நீதான், சம்ஹாரம் பண்றவும் நீதான், லோகம் உங்ககிட்ட இருக்கு, லோகமே நீயாதான், லோகம் உங்ககிட்டதான், லோகத்துக்கு ஆதாரமா நீ இருக்க, அதே சமயம் லோகமாகவும் நீ இருக்க, அதே சமயம் லோகத்துக்கு காரணமாகவும் நீ இருக்க. தவ அங்கிரா தவ அக்னிராம் வசுதாங்கிரீபம் தபசிர சந்திர வீஜ நேத்திரே சமஸ்தலோகா ஜடரம் புஜாச்ச
ஈசச்சரஸ்ரோ பகவான் நமஸ்தே லோகம் மொத்தம் நீயா இருக்க அப்படிங்கிறத ஒரு ரூபணம் பண்ணி பார்க்கணும்னா அப்ப வந்து அந்த மேல் லோகம் இருக்கோ இல்லையோ அதுவே சிரசாக இருக்குச்ச கண் சூரிய சந்திரர்கள்லாம் அவனுடைய கண்ணாக இருக்குச்ச கீழே இருக்கக்கூடிய பூமி அப்படிங்கிறது அவனுடைய பாதமாக இருக்குச்ச ஆகாசங்கிறது சிரசாக இருக்குச்ச சமஸ்த லோகங்களும் அவனுடைய உதரமாக இருக்குச்ச எல்லா திசைகளும் அவனுடைய புஜங்கள் அப்படின்னு இருக்குச்ச அப்படிப்பட்ட மொத்தமே ஜெகத் சுரூபமாக பகவானே இருக்கான் அப்படின்னு சொல்லலாம் யத் பூகதம் யத் ககனாந்தராளே யத்வா நபஸ்ய அகில லோக பஞ்ச யத் ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரஸ்ததோபி யத்ஸ்தி என்னாஸ்தி தத்துவமீச முன்னாடி வந்த வஸ்துவோ இனி இப்ப இருக்கக்கூடிய வஸ்துவோ இனி வரப்போற வஸ்துவோ ஏற்கனவே இருந்த வஸ்துவோ சகலமும் விஷ்ணுமயம்தான் ஏன்னா பகவான் இல்லாமல் எதுவுமே கிடையாது அது மாத்திரமல்ல வேதங்கள் யாகங்கள்னு என்னென்ன இருக்கோ வேதாச வேத்தியஞ்ச பகவானந்த வேதாந்த வேத்தியஸ்த சமஸ்த ஹேதோ வதந்தி தத்வா முனையப்பரேசம் ஸ்வயி பிரசன்னே பரமார்த்த திருஷ்யே ரிஷியில கேட்டா என்ன சொல்லுவா வேதங்கள்லாம் பகவான் தான் யஜ்யங்கள்லாம் பகவான் தான் வேதத்தினுடைய அர்த்தமும் பகவான் தான் சொல்லிட்டு இருப்பா அப்படி இருக்கக்கூடிய பகவான் நமோ ரிஷிகேஷ தவாப்ரமேய நமச்சதுப்யம் பரமார்த்ததான விஷ்ணு நமஸ்தேஸ்து பரா பரேஷ கிருஷ்ணா சிதானந்த ஜெகந்நிவாச நமோஸ்து துப்யம் பரமேஸ்வராய நமஸ்ததாந்த கரணஸ்திதாய பிரதான பூதாய நமச்சதுப்யம் வக்தஸ்வரூபேணிதாய அளவிற்பட முடியாத பெருமை உடையவன் கிருஷ்ணன் நச்சதன் அனந்தன் என்னென்ன திருநாமங்கள் உண்டோ எல்லாத்தையும் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி நமஹா நமஹா அப்படின்னு சொல்ற சிரஷ்டே நம பாலயித்ரே ஸ்திதௌச்ச சர்வத்திர துப்யம் புருஷோத்தமாய ருத்ராய சாந்தே க்ஷயஹேதவேதே நதோஸ்தி சம்ஹாரகராய விஷ்ணு அப்புறம் ஜய பிரபன்னார்த்திஹராப்ரமேய ஜயாக்னிவஸ்வஸ்வியம பிரதேச ருத்ரேந்திர சந்திர ஸ்துத தேவதேவ ஜயாமரானா மரிசாத்தனாய தேவர்கள் யார் யாருக்காளோ அக்னி பசுக்கள் அஸ்வி தேவர்கள் யமன் சகல தேவஸ்வரூபமாக பகவான் தான் இருக்கான் ஜிதந்தயா சர்வக சர்வசாரம் சர்வாத்ம பூதாக்கில தேவேத்ய ஜிதம் ஜிதாட்சா மலச்சித்திருஷ்ய சராசராதார தராதரேட்ய யஜ்ஞாசிரியோ யஜ்ஞபுமான் அசேஷ தேவீஸ்ய வர்த்தியா சுரயஜ்ஞ போக்த த்வமீத்யமானோ பீமதம் ததாசி தராதரே சாச்சிதவா சுதேவ நமஸ்தே தேவதேவ த்வம் யதா பாசகிலம் ஜகத் சிதௌ ததா நமஸ்தேபியோ தோஷேபியோ மாம் சமுத்தர கிருஷ்ணாச்சித ரிஷிகேச சர்வபூதேஷ கேசவ மகாத்மன்னே திராஹி மாம் பக்தம் வாசுதேவ பிரசீதமே இதுதான் ஸ்தோத்திரம் நமஸ்தே தேவதேவ அப்படின்னு பகவான் நாமங்களை எல்லாம் சொல்லி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்னை காப்பாத்தனும் மகாத்மன் திராஹி அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ற இதுதான் அவர் பண்ண ஸ்தோத்திரம் சவுனகௌவாச்ச இது ஸ்தோத்ராவசானே தம் சேதிராஜம் ததோசுராஹ ஜகசுஹு சதலாட்சேபம் புரோஷிச்ச த்விஜரூபினஹ பிராஜ்யக்கில பிரஜாபாலஹ சேதிராஜ் சம்ஸ்கிருதோ புவி ததஸ்ய ஜானமகிலம் விபரீதார்த்தம் இது ஸ்தோத்திரம் முடிஞ்சு போச்சு உடனே பெரிய சிரிப்பு சத்தம் கேட்டது என்ன பார்த்தா இவெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கா இத்தனை என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்டா பகவானை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணேன் அப்படின்னார் அவர் என்ன பகவானை குறிச்சுன்னு என்ன ஸ்தோத்திரம் பண்ணேன் ஏன்னு கேட்டான்னா மொத்தம் விபரீதமா இருக்கேன் நீ சொன்ன அர்த்தம் பார்த்தா விபரீதமா இருக்கு ஏன்னா பகவான் எங்க இருக்க நீ இங்க உட்காந்துருக்க சரி பகவானுடைய பக்தன் தான் இத்தனை நாளா ஸ்தோத்திரம் பண்ணியோ இல்லையோ கடைசியில பலன் என்ன ஆச்சு இங்க கீழே பாதாளத்துல உட்காந்துருக்க சாபம் பிடிச்சு பாதாளத்துல உட்காந்துருக்க அவ பகவானுக்கு பக்தி பண்ணி கிடைச்ச பலன் இதுதான் கோ வாசுதேவா கோ பகவானே இமா மந்தியாம் தசாமியதா யோ பகவான் விப்ரசாபேனா ரசாதல தலாசிரயா உனக்கு ஒரு சாபம் நீங்க பாதாளத்துல இருந்து மாட்டின்னு இருக்க நீ பகவான்கிட்ட பக்தி பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பிரயோஜனம் முன்னாடி என்னென்னமோ ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணிருப்பே இல்லையே பகவத் பக்திமானா இருந்தியே கடைசியில இதுதான் உனக்கு கை மேல பலன் கிடைச்சது ஆழ்வார் சொல்ற மாதிரி ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து மற்றொரு தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்வடியால் வழியேறி கண்டீர் ஆழ்வார் சொல்றார் எத்தனையோ பிறப்புகள் எடுத்தீர்கள் எத்தனையோ தெய்வங்களை ஸ்தோத்திரம் பண்ணீர்கள் எத்தனையோ தெய்வங்களை சரணாகதி பண்ணீர்கள் என்னாச்சு மறுபடியும் திருவி திருப்பி பிறப்பு தான் எடுத்துட்டு இருக்கோங்கோ
அப்படின்னு ஆழ்வார் கேட்கிற மாதிரி அதே மாதிரி கேள்வி இப்ப இவங்கிட்டே கேட்கிறாள். இந்த ராஜா கிட்டே பகவானு குறிச்சு நீ ஸ்தோத்திரம் பண்ண, ஜபம் பண்ண, தியானம் பண்ண, என்னவோ பண்ண, கடைசியில் பாதாளத்தில் உட்காந்துருக்கோம். அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கோன்ட்ட பவிஷ்யதி ஸ்மிருதோ தேவ ஸ்ரோதா கிருதவாச்சிதா யோசா வாப்யாயதே விப்ரீஹி அத்ரேட் பவிஷ்யவைஹி. நீ என்ன சொல்றேன்னு கேட்டான்னா பகவான் தான் ரட்சகன், பகவானே நான் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்ற, இவன் ரட்சிச்ச லட்சணம் தான் தெரியுதுங்கிறவ. யோ அந்நதஸ்திராண காமோ வா யஜ்ஞபாவம் பீப்ஸதே சத்ராதா தவ கோவிந்தோ பவிஷ்யத் எது விஸ்மய யதா த்வம் பகவத் பக்தோ விப்ரசாபான் நிபாதிதா சதா சுவாசுதேவஸ்தே கோ கதோ அல்பஸ்ருதோ வியா. சரி, உனக்கு சாபத்தில் இப்போ உட்காந்து விப்ர சாபம் வந்தது இல்லை உனக்கு. அப்போ பகவான் பகவான் என்ன பண்ணியிருந்தார், அவர் எங்கே இருந்தார், உனக்கு சாபம் வந்து அவருக்கு தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சும் வெறுமை இருந்தாரா, எல்லாம் யோசிச்சு பாருன்றார். ந வாசுதேவோ ந ஹரிஹி ந கோவிந்தா ந கேசவா ஞானம் ததத்சு விப்ரேஷு பரித்ராண பரோ பவேத்தே. இதே வந்து பகவான் தான் ரட்சகன்கிறது கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோ, ஏன்னா உனக்கு கஷ்டம் வந்துருக்கும், ஆனா உனக்கு அவன் ரட்சை பண்ணலையே அப்படின்னு ஆலோசி நிறைய சொல்றான். இது பூர்த்தியா நம்ம சொல்லல, இது என்ன சோத்திரமான. அப்ப இது எல்லாத்தையும் கேட்டு அவன் அவன் பதில் சொல்றான், அந்த ராஜா பதில் சொல்றான். முதல்ல மனசுக்குள்ள நினைச்சாரான், என்ன இவாளுக்கு புத்தி இப்படி கெட்டு போயிடுது, ரொம்ப மோசமா கெட்டு போயிடுதேன்னு நினைச்சாரான். ஏதோ வெளியில தான் வந்து சண்டை தான் போடுவான் பார்த்தான்னா கடைசியில பகவானை குறிச்சு நின்று என்ன பண்ணிட்டு இருக்கான், அகோ மோகோயம் ஏதேசாம் அகங்கார சமுத்பவான். என்ன மோகம், எல்லாம் அகங்காரத்தினால வந்தது அப்படின்னு அவளை பார்த்து இவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்புறம் அவளுக்கு பதில் சொல்லணும் இல்லையோ, அப்ப மெதுவா சொல்றார், மைவம் போ பகவத் பக்தம் பக்திம் குருத்வம் திஜசத்தமாக சம்சாராத்தோ மனுஷியானாம் ஏகப்போதோ ஜனார்தனா. இந்த மாதிரி பகவத் பக்தியை பத்தி தோஷங்கள்லாம் சொல்லாதவங்கோ அசுரர்களே, முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கோங்கோ, திஜசத்தம் அசுரர்கள்ல வேணா பாகவத வேஷத்துல வந்திருக்காரு பாகவதர்களே. முதல்ல இந்த தோஷத்தை சொல்றதை முதல்ல நிறுத்திக்கோங்க. ஏன்னு கேட்டா இந்த சம்சார சாகரத்தை நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உபாயம் அவன்தான். சமுத்திரத்தில் நடுவில் மாட்டினவனுக்கு ஒரே ஒரு ஒரு கப்பலோ படகோ வந்து வச்சுக்கோங்க, உடனே பட்டுன்னு அதை பிடிச்சிக்கணுமே தவிர அதுல தோஷம் சொல்லிட்டு உட்காந்துருக்க கூடாது. அந்த மாதிரி சம்சாரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு பகவான் ஒருத்தன் தான் கதி, வேற கதி இருந்தா இதை தோஷம் விட்டுட்டு இதை விட்டுட்டு இன்னொன்று பிடிக்கலாம், ஒண்ணுமே கிடையாது. இவன் ஒருத்தன் தானே கதி, அப்போ இன்னொன்னு கிடையாதான படினால இதுல தோஷம் சொல்லக்கூடாது, இதை நம்ம பற்றி கொள்ளணும். யோயம் வயம் ததைவான்யே தஸ்ய சர்வே விபூதய பிரம்மாதிஷ்டாவராந்தம் ஹி தஸ்ய தேவஸ்ய விஸ்திருதி. நீங்களோ நாங்களோ இல்ல பிரம்மாவோ இல்ல சாதாரண புழு பூச்சியோ எதுவானாலும் பகவானை சேர்ந்த ஜீவர்கள் மொத்த பேரும், அந்த விஷயத்தை நாம மறக்க கூடாது. சுக துக்கமயாண்டாம் விபாக கர்மணாசய சம்சுத்தி ஏத்து ஸ்வச்சந்தாத்து சோபி விப்ராக பிரவர்த்ததே. நான் சுகம் துக்கம்னா சொல்றேங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சுகமாட்டம் துக்கமாட்டம் எல்லாத்தையும் கொடுக்கறவன் பகவான் தான். ஏன்னா நம்மனாலே நமக்கு நம்ம நினைச்சபடி சுகம் எல்லாம் உண்டாக்கிக்க முடியாது, இல்ல துக்கமும் உண்டாக்க முடியாது. துக்கம் யாரும் அவளே உண்டாக்கிக்க மாட்டா, பகவான் தான் கொடுக்குறான். அதே மாதிரிதான் சுகமும், ஏதோ நம்மளால நம்ம வந்து நினைச்சுட்டு இருக்கோம். லோகத்தையெல்லாம் ரட்சிக்கிற பகவான் தான் சுக துக்கத்தையே கொடுக்குறான் அப்படிங்கச்ச, அந்த பகவானை தெரிஞ்சுதான் வச்சுக்கோங்க, அப்புறம் சுகம் ஏது துக்கம் ஏது, அவன் கொடுக்கறது தானே அப்படின்னு ஆயிடும். பரீட்சாஞ்ச ஜெகநாத கரோ தெதிர சேத்தசாம் நராணாம் அர்த்த வித்வம்ச நிகாசேஷு ஜனார்தனஹா. பெருமாள் ஏதோ கஷ்டம் கொடுக்குறா அப்படின்லாம் சொல்றாங்களே, கஷ்டம் தான் கொடுக்குறவர், பரீட்சை பண்ற கஷ்டத்தை கொடுத்து பாரு எப்படி இருக்கான், உண்மையிலேயே பக்தியோட இருக்கானா, கஷ்டத்தை வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளை நிந்தை பண்றானா இல்ல நம்மளை விட்டு ஓடிடுறானா. நான் எத்தனையோ பார்த்தேன் பெருமாள் கிட்ட ஒன்றும் எனக்கு ஒன்றும் காரியம் நடக்கல அதனால நான் அவரை விட்டுட்டேன் அணிஞ்சு விட்டு போறானா, இல்ல பகவானுடைய சுபாவத்தை புரிஞ்சுட்டு இருக்கானாங்கிறத கொஞ்சம் பகவானே பரீட்சை பண்ணி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. தெரியாதுங்கிற அப்படினாலும் இல்ல, ஆனால் நம்மளை சரிப்படுத்துறதுக்காகனு வச்சுக்கலாம், ஒரு ரீதியில சக்திமான சரி பண்ணணும்னா பரீட்சை பண்ணணும். அல்ப எத்திரேன ஜாயாந்தி விமுக்தி கேசவ ஆசிரியாத்து தத் விகாதாய் சக்கராஜாயதன் தேவக்ன ஹேதுபிஹி. பகவான் கிட்ட பலம் வாங்குறது ரொம்ப சுலபம்தான், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, ஆனால் அதுக்கு நமக்கு நிறைய தடைகள்லாம் வரும், ஏன்னா பாபங்களே தடையாயிடும், தேவர்கள்லாம் கூட தடையாயிடுவா அப்படின்னு. ஏன்னா அவளுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும், நிறைய தபஸ்லாம் பண்ணி தேவலோகத்துக்கு வந்துடுறான்னா என்ன பண்றதுன்னு. தேவானாம் மகதி சங்கா பக்தியுக்தா தனார்தனே
முக்திபாஜோ பவிஷ்யந்தி ததஸ்தே பரிபந்தினஹ அப்படின்னு. இங்கே மோட்சம் விஷம் போட்டால் நம்மோட பெரிய ஆளாயிடுவான், நம்ம லோகத்துக்கே வந்துடுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு, விக்னாயுதேன கோவிந்தேன் நிறாம் பக்திர் நிவாரியத்தேன்னு வசனம் பிரசித்தம். பல்லாயிரக்கணக்கான விக்னங்கள் வந்து பகவான் கிட்ட பக்தி செய்கிறத தடுக்கும், நமக்கே உண்டு விக்னங்கள்லாம் வந்து தடுக்கும். அதனால இதுல பகவானை குறித்து நம்ம நிந்தை பண்ணக்கூடாது, அவர் நல்லது பண்ணணும் தான் பண்றார். ஆனா நமக்கு தடைகள்லாம் நிறைய இருக்கு. நான் புஷ்பயிர் நச்ச தூபேன நோபஹார அனு லேபனைஹி தோடம் பிரயாது கோவிந்தா ஸ்வகர்மா அபியர்ச்சிதோ யதா நடி மரியாதான் சகிருதாந்தேன யோபினத்தி சமானவா ந விஷ்ணு பக்தோ மந்தவியா சாது தர்மார்ஜனோ ஹரிஹி. அவரவர்கள் அவர்களுடைய கர்மத்தினாலே பகவானை ஆராதனம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையோ. அப்ப அந்தந்த கட்டுப்பாடு, அந்தந்த மரியாதை அதை மீறக்கூடாது. அந்தந்த கட்டுப்பாடுன்னா என்ன கேட்டா, பிராமணனா பிறந்தவன் இதை பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அதை பண்ணணும். அப்படிலாம் அவன் விடாத பண்ணிட்டு இருந்தான்னா சாது தர்மார்ச்சனோ ஹரிஹி அப்படின்னா தர்மத்தினாலே பகவான் பூஜிக்கப்படுறான், பகவானுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது. புஷ்பத்தினாலேயோ தூபத்தினாலேயோ தீபத்தினாலேயோ திருவாராதனத்தினாலேயோ வரக்கூடிய பகவத் பிரீத்தியை காட்டிலும் ஸ்வகர்மங்களை பண்ணி நித்த கர்ம அனுஷ்டானங்களை பண்ணி அதனால வரக்கூடிய பகவத் பிரீத்திங்கிறது விசேஷமானதுன்னு விட்டார். பிரம்மணா தேவதேவேன முகாத் சிருஷ்டா மகாத்மனா அப்படின்னு, தேவானாபி சம்பூஜ்ய பூமி தேவா திஜோத்தமாக அனுவருத்தி சதாக்காரிய தேஷாம் வர்ணேனுவிரதைஹி. அப்ப அவளை பார்த்து இந்த ராஜா சொல்ற, நீங்களாம் சாட்சாத் பிராமணர்கள் இங்க வந்திருக்கார்கள், பிராமணர்களுக்கு பூசுரர்கள் பெயர், பூமியில இருக்கிற தேவர்கள் பெயர், அதனால உங்களுக்கு என்ன சேவையோ எல்லாத்தையும் நாம் பண்ணணும், உங்களை பூஜிக்கணும், உங்களுக்கு ஆராதனம் பண்ணணும் நான். அதனால முதல்ல என்னன்னு கேட்டானா, தேஷாம்மையா எதஜானா ஜானாத் வாக்கிருதம் அப்பிரியம் தேனாபி துஷ்டேவாகும் விஷ்ணோரம்சா திஜோத்தமாக கிரியாவான் மோ போதோயம் பூதராத்யோரசாத்தலே பதிதஸ்யாதி பூமியஸ்மின் துருத்தாரே பவார்ணவே அப்படின்னு. நான் வந்து எனக்கு பகவான் இப்படி கஷ்டத்தை கொடுத்துறான்னு நீங்க சொல்றங்கோ, ஒன்னு எனக்கு கஷ்டமே இல்லை, இன்னொன்னு பகவானை பத்தி தெரிஞ்சிருக்கேன். அண்ணா கஷ்டத்தை கொடுப்போம்னு பகவான் இருந்தா அந்த கஷ்டம் வரட்டும், ஏன்னா பகவான் கொடுத்தா வரட்டோங்கிற அந்த அளவு பகவான் கிட்ட பிரீத்தி இருக்கு. நீ கஷ்டத்தை கொடு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து. நான் ரசா அத்தல தலோத்தாரம் நகி வாஞ்சாம் எஹம் விஜாக, நீங்க என்ன வெய்யறங்கோ பாதாளத்தை விழுந்து கிடைக்கிறியே அப்படின்னு பரிகாசம் பண்றங்கோ, எனக்கு பரிகாசமா தெரியல, ஏன்னா பகவான் என்ன இங்க அனுப்பிச்சிருக்கான், அதனால எனக்கு அது பிடிச்சிருக்கு இந்த ரசாத்தலம். எனக்கு எனக்கு ஒரு பயமா இருக்கு, நீங்கெல்லாம் இங்க இருந்து என்ன கூட்டின்னு விட போறவங்களே பயமா இருக்கு, இங்க இருந்து நான் மட்டும் ஏகாந்தமா பகவானை சிந்தை பண்ணிட்டு சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு பார்த்துட்டு இருக்கேன், நீங்க ஏதாவது சாக்கு பண்ணி இங்க நீங்க தூக்கின்னு போட்டீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. சம்சார கத்தா துத்தாரம் விருணோம் யாராதனாத்தரேகே தாகம் நாபிவாஞ்சாமி போகான் ஆராத்ய கேசமும் தேன சத்தியன விஷ்ணன்மே சர்வதோஷான்மை போகத்து. எனக்கு சம்சார போகங்கள்லாம் எதுவுமே வேண்டாம், ராஜபோகங்கள்லாம் எதுவுமே வேண்டாம், பாதாளத்துல இருந்தா கூட பகவானை தியானிச்சுட்டு இருக்கேன் அதுவே போரும், இந்த என்னுடைய பாவம் சத்தியமானால் பகவான் இதனாலே பிரீத ஆகட்டும், என்னுடைய தோஷங்களை போக்கடிக்கணும் பகவான். யதா ந மாதா ந பிதா ந ஆத்மா ந சுஹுருதா சுதாஹ கிருஷ்ணாலாபாத் பிரேதராஹ ததா அம்மா அம்பாது கேசவ. சம்சாரம்னா அம்மா அப்பா குழந்தைகள் மனைவி மக்கள் சுகிருத்துகள் வேண்டியவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ஆனந்தமா இருக்கணும், என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாரும் பகவான் தான். கிருஷ்ணாலாபம் கிருஷ்ண கதையை சொல்றதை காட்டிலும் அம்மாவோ அப்பாவோ அவெல்லாம் ரொம்ப வேண்டியவா கிடையாது, ரொம்ப பிடிச்சவா கிடையாது. அம்மாவோ அப்பாவோ மனைவியோ கணவனோ மக்களோ யாருமே கிருஷ்ணனை காட்டில் எனக்கு வேண்டி வாங்கிறது கிடையாதுட்டார். யதா விஷ்ணுமயம் சர்வம் ஏதத் பசியாமி அகம் ஜெகது ததா மம மனோதோஷான் அசேஷான் சுவை போகதூ. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே விஷ்ணுவாகணும், எனக்கு பந்துக்கள் இருந்தா கூட அவளும் விஷ்ணுவா எனக்கு தெரியணும், அப்படி தெரியும் முடியும் பகவான் ஆக்கணும், அதுக்கு தடையா இருக்கக்கூடிய என்னுடைய தோஷங்களை எல்லாம் போக்கணும் அப்படின்னு அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணணும். யதா அநாகம் பவத்வேஷான் ந சம்ஹர்ஷாத் பவியம்யம் கிருபேவ ததா சர்வே பவந்த சந்து தன்மையாக யோயோன பக்தோ கோவிந்தே தத்த எத்திர கிருபா யதா மம அறிவர்க்கே விததா பக்தர் ஓஸ்து ஜனார்தனே. அப்போ உங்ககிட்டயே நான் ஒரு விஷயம் பிரார்த்திக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் அந்த மாதிரி நினைச்சு பாருங்க,
கருணையினாலே நீங்க என்னை முதல்ல பார்க்கணும். எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காங்கிறத நினைச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு துவேஷங்கிறது இல்லாத போயிடும், உங்களுக்கு ஆசைங்கிறது இல்லாத போயிடும், அது ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு. ஏவம் உச்சாரிதே தேஷாம் தைத்தியானாம் தக்ஷன் ஆர்த்ததா தஸ்தின்ராதன் நபுன் மைத்தே ததா அநேஜ், இந்த மாதிரி சொல்லிட்டு போக அந்த கேட்டிருந்த அவர்களுக்கெல்லாம் மனசுல இருந்த அந்த துவேஷங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஸ்னேகம் அப்படிங்கிற ரீதியா ஆயிடுது. தேவதே வேப்பி பூத் பக்தி பாவோ நஷ்ட ததாசுர ஸ்வரூபதாரணச்சயனம் பிரசம்ய அசுரபுங்கவா பிரணம்ய அசுரபுங்கவா. அவள என்ன பண்ணா கை கூப்பிடு கோயில் வந்து செய்வித்தாரா சாஷ்டாங்கமா. அவன் கொல்லணும் தான் வந்தா, மாறுவேஷம் பொருள்னு கொள்ளணும் வந்தா, கோயில் வந்து சேவிச்சு பிரத்யோஜ பார்த்திவம் விஷ்ணு பக்தம் சத்பிரம்மச்சாரிணம். அப்ப பேச ஆரம்பிச்சா ராஜாவே, சேதி பூபால பத்ரந்தே பவதோதுல விக்ரம சம்சாரே த்வஸ்மை சங்கஹ புண்ணியபாஜாம் பிரவர்த்ததே. நாங்களும் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் போல இருக்கு, முன்னாடி பாப்பந்தான் பண்ணிருக்கோம், எப்ப எந்த புண்ணியம் பண்ணவோ தெரியல, உம்ம கூட இப்ப சேர்ந்திருக்கோம், சத் சங்கங்க மாதிரி உம்ம கூட ஒரு சங்கம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சம்சாரத்துல ஒரு நல்ல பாகவதாரோட சங்கம் கிடைச்சிருக்குன்னா ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும், கோட்டீஸ்வரநாத்துக்கு மேல பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும், அப்பதான் கிடைக்கும். வயம் சஜாதி தோஷேன தேவபக்ஷ விரோதினா பவந்தம் ஆகதாகும் தேவ பிரீணத பிரம். நகல உண்மையை சொல்றோம், நகல பிராமணர்கள் கிடையாது, பக்தர்கள் கிடையாது, அசுரர்கள். நம்ம கொல்லணும் தான் வந்தோம் இங்க, ஆனா கொல்ல முடியல, ஆயுதங்கள்லாம் போட்டு பார்த்தோம், எதுவும் கொல்ல முடியல. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்ததும் இந்த மாறு வேஷம் போட்டு இங்க விஷ்ணு சுசூஷணம் பண்றதா வச்சுட்டு நாங்க வரோம். ஆனா இப்பதான் எங்களுக்கு வைஷ்ணவன்னா யாரு, வேஷம் போட்டுக்கிறது இல்ல, அது பாகவதன்னா யாரு, பாகவத வேஷம் போட்டுக்கிறது இல்ல, இல்ல அது மனசுல மனோபாவத்துல இருக்கு. மனோபாவத்துல இருந்தா அப்ப துவேஷங்கள்லாம் இருக்காதுன்னு நீ சொல்றது புரிஞ்சுது. தித்யா குரோதாய் பூதானாம் அஸ்மாக்கம் தொன்னவர்கனே அதிர்ஜாதா எத பிராத்தா தத் சங்கா துல்லபோமதி. இப்ப உம்ம கொல்லணும்னு நாங்க வந்தோம், இப்போ உமகிட்ட கை கோத்துன்னு உங்க கூடயே இருக்கலாம் அப்படின்னு தோன்றது எங்களுக்கு. குருஷ்வ பிரசாதம் குருஷ்யத பிரசாதம் எங்க தேவர் தான் அனுகிரகம் பண்ணணும் எங்களுக்கு. பகவான மாதிரி சத்துரு கிட்ட கூட கருணை உள்ளவர் நீர் தான், அதனால எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவ பிரார்த்திச்சா. இத்யுக்த்வா தேசுரா பூய பிரசாத்ய ததாவசும் விஷ்ணு பக்தி பராஜாதா தீவிர சம்யோகினோ நலயானே. அப்போ இப்படி எல்லாம் அசுரால் வந்து அவகிட்ட சொல்லி மறுபடியும் கீழே வந்து சேவிச்சுட்டு அவருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு திரும்பி போனாலாம், போச்ச அவ திரும்பி போச்ச அவ மனசுல விஷ்ணு தான் இருக்க, விஷ்ணுவே நினைச்சிட்டு போறாளாம் அப்படின்னு. சச்சாபி செய்திராட்டஸ்மாத் தேவதேவே தேவதேவேன சக்கிரினா பாதாளா துத்த பஷாத்து சம்சாரகனாதபி. அப்ப பாதாளத்துல விழுந்து இப்படி பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கிற அவனே பகவானே மெதுவா பாதாளத்தை மேல எடுத்த, அதுக்கப்புறம் சம்சாரத்திலிருந்தே அவனை மேலே எடுத்து மோட்சம் கொடுத்த அப்படிங்கிறது இவருடைய சரித்திரம். இத்தேதத் சர்வமா கியாதம் என்மாந்தம் பரிபுரிச்சசி யதாவசீதந்தி நரா பக்திம் அந்தோபி கேசவே பக்திம் அந்தோபி கேசவே திருடா ஜனார்தனே பக்தி எதைவாம் விபிஜாரிணி ததா கியத் சொர்க்கசுகம் செய்வ நிர்வாண கேதுகி இத்தேத அசுரை சார்தம் சம்வாதம் எஸ் புராசோகோ படிஷத் எகிலம் பக்தா சதல்லோகம் உபயிஷதி. அப்ப ஜனார்தன் கிட்ட பண்ணக்கூடிய திருடமான பக்தி அப்படின்னு எது இருக்கோ அதனாலே கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு சொர்க்க சுகம் முதலானதை காட்டிலும் வசத்தியான ஒரு ஆனந்தம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. இதுதான் வசு அசுர சம்வாதம், வசுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சம்வாதம். இதை யார் படிக்கிறாளோ வா பகவன் லோகத்துக்கே போய் சேருவார்கள் அப்படின்னு இதனுடைய பலஸ்ருதியோட இதை முடிக்கிற. உபரிதேர் வசுங்கிறவர் மகாபாரதத்துல இன்னும் பல இடங்கள்ல குறிப்பா பாஞ்சராத்திரத்துல அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தமானவர், பகவத் பக்தர் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமானவர். அவர் அவருடைய சரித்திரம் பல இடங்கள்ல இருக்கு. இவர் ஆகாசத்துல போனார், ஏன்னா உபரிசரு தான் பெயர், அங்கே இவருடைய தேர் ஒரு இடத்துல அழிஞ்சிட்டு அதான் தேரிழந்தூர் அப்படின்னு சொல்லுவா, இப்படிலாம் இருக்கு. இங்க வந்து சுவாமி தேசின்னு ஒரு விஷயம் சொல்றார் ரகசியத்தை விசாரத்துல, உள்ள ஒரு பசை ஏற்று பசுத்தோல் பூர்த்தி புலிப்பாய்ச்சல் பாயும் கணக்கிலே பாகவத பாவனை பண்ணி திருவாரியும்
உள்ளறியவளவும் உபசாராதிகள் அசுராதிகளை ஆதரித்தால் போலே ரூபநாமங்களை இட்டு ஆதரிக்கப்புற அர்த்தம். அதான் என்ன அர்த்தம் கேட்டான்னா, ஒருத்தன் பாகவத வேஷம் போட்டு பகவத் பக்தனாக வேஷம் போட்டு வந்துட்டான் நமக்கு, ஆனா சத்ரு நமக்கு வேண்டாதவன், நம்ம கொள்ளணும்னு வரான், அப்படிலாம் இருக்கட்டும். யாரா இருந்தாலுமே அவன் பாகவத வேஷம் போட்டு இருக்கான்னா உடனே அவனை ஆதரிக்கணும். அவனை பார்த்தா அடியன் தான் சொல்லணும். சண்டை போடுறது கூட சில பேர் அடியன் வா, அடியன் தேவரின்னு சொல்லி சண்டை போடுவான். அந்த மாதிரி அடியன் தான் சொல்லணும், தேவரி தான் சொல்லணும், கீழ் வந்து சேவிக்கணும், சண்டை போடக்கூடாது. உதாரணத்துக்கு சொன்னேன், அப்படிதான் நடக்கணும். அதுக்கு உதாரணமாக இந்த உபரிச்சரன் அசுரர்களை எப்படி நடத்தினாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் ரகசியத்தை சாதிக்கிற. அசுரர்களையும் பூஜிச்சு கடைசியில அவாளையும் திருத்தி பண்ணி அனுப்பிச்சான் அப்படிங்கிற விஷயம் தெரியறதும் இல்லையோ. உன்னே விபரிதனுக்கு கோபங்கள்லாம் அவளை குறிச்சு வரலையே, நாங்கெல்லாம் அசுரகம் உன்னை கொல்ல வந்தோம் அப்படின்னா அட துஷ்டர்களா தெரிஞ்சிருந்தா விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லல. அப்பவும் பூஜிக்கிறது தான், முன்னாடியும் பூஜிச்சுதான், பின்னாடியும் பூஜிக்கிறது தான். அந்த மாதிரியாக பகவத் பாவனை பண்ணி திரிகிறவர்கள் யாரோ அவளையும் கூட நம்ம பூஜிப்பது தான் விசேஷம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றதுக்காக அங்க சொல்லியிருக்காரு. இப்படியாக ஆச்சரியமான வசு அசுர சம்வாதம் இது ஆயிடுத்து. அடுத்த அத்தியாயம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோ பிராமணேபிஸ் சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரித்த விஜம் ஸ்துதஹ அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ.